Yeah, bueno. Okay, so hello guys, welcome back to our channel 360 vlogger or vlogger. So eppadi venaa neenga pronounce panikonga. So innikana video enna nu paathina idu or part 2 trail vlog adha trail moto vlog. So part 1 paakrena kila description la kuduthuken, marakkama adha paathittu vandha idha paarenga, paakadhavanga solren. So adha paathadha indha video ungalku puriyum. So idha paathittu adha poi paathina konja confusion aayirum. So adanal dhaan solren. सो मे वीडियो पार्टी वो पाता उपदी मेन रोड पर मेन रोड पे कंटिन्यू पड़े सो इत वीडियो वो पाती नईट टाइम एपी क्वालिटी ना काटलान अंड बैटरी लेवल वो वीडियो पटे टाइटल पटे सो चेक पड़े पता मुसा एलेंटे सो वीडियो मुलसा ना सोलें सो बैटरी पाती इन करेक्टा अंज पॉइंट अब सो ना इत वरी रेकार्ड पड़े वरी अब अंड वीटक होना ना सोलें मतदल इपड़ी वन वन वो ना वीट के सो नईट टाइम इत क्वालिटी सो वेचम ना ओट इलाद वो कुछ इप्ली कुछ अदा पाती पिनाड़े वीटा कुछ ना पलीचन वो रात्रि और क्वालिटी सोपोक इन वो सो कटा सीटर बिल्डिंग क्या अंदर प्रच्न सो बिल्डिंग इनको वेचम तेज पाक पाकर मार्दे ओके गाइस पाती कट वह ना गणपति वरी गणपति वरी नम का पार्क पड़े अंतला सो अंद फे अम्मा ना वो पोपोक सोलें सो इधा गणपति ट्रेनिंग तिरना नर फन लाइव कैटर उ सो डिंग कोई अद्कुमें पाती वीडियो अदा இந்த ட்ரைல் மோட்டோ வlogோட பார்ட் 1ல வந்து இது மாதிரி டப்பிங்கே கொடுக்காம வந்து ஒரு இது பண்ணிருக்கேன் வீடியோ தனியா எடுத்தேன் பெட்ரோல் பங்க் போயும்போது அத பெட்ரோல் அடிக்க போயிருந்தேன் அப்படினு சொல்லிருப்பேன் அது வந்து நான் லைவா பேசிட்டு போனேன் சோ அந்த கிளிப் வந்து இந்த வீடியோல ஆட் ஆயிருக்கு ஸ்கிப் பண்ணாம மறக்காம அதாவது கிட்டத்தட்ட சீக்கிரம் வந்துரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா போறங்க ஸோ போன வீடியோவில் வந்து வியூஸ் வந்தாலுமே சரி ஒரு அளவுக்கு வந்து வாட்ச் டைம் முன்னாடி இருந்ததோடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை ஸோ அதை அடிக்கடி நான் சொல்ல விரும்பலை ஸோ உங்களோட இஷ்டந்தான் பார்த்து நீங்கள் பண்ணாத உண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேம்பலை தாண்டியாச்சுல ஸோ பாருங்களேன் இங்கே இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபன் நடந்தது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இது மாதிரி நம்ம மேம்பால் ஏறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் விட்டு இப்படி காந்திபுரத்தில் திரும்பி அப்படி போயிடலாமா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ மேம்பாலை ஏறி மேம்பாலை ஏறிட்டு அப்படி போனால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னா நான் மேம்பாலை ஏறி இப்படி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது போல இருக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மா மேம்பாலை ஏறினதுக்கப்புறம் ஐயோ என்னடா இங்கே வந்துட்டேன் அப்படின்னாங்க பார்த்தீங்களா அப்படி சொன்னோன்னு எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு ஸோ கேட்டிருப்பீங்களா அந்த குவாக் மூமெண்ட்டு அதுதான் எனக்கு ஆச்சு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து அப்படியே ஏமால பழிப்பட்டமாக பண்ணாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் அது எங்கேயாவது எங்கள் அம்மாட்ட கேட்டு சும்மா இப்படி போகிறாங்க எங்கள் அம்மா இப்படி ரைட்டே ரைட்டே ரைட்டேனாங்களா சரி அப்படியே ரைட் ஏறிட்டேன் எங்கள் அம்மா ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு மேம்பாலம் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தது இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருந்தேன் நான் அப்புறம் கடைசியில் மேம்பாலத்தில் ஒன்றும் கிளிப்பு எடுத்திருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கிளிப்பு சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ மேம்பாலம் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன்ல ஸோ மேம்பாலத்தை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண கிளிப்பு வந்து எங்கே போச்சுன்னே தெரில எனக்கு தெரில ஸோ எதாவது டெலீட் பண்ணிட்டேன்னா என்னென்னு கணக்கு எனக்கே தெரில ஸோ அந்த கேமரா அதுக்கப்புறம் வந்து நோண்டி பார்த்தேன்னா அதில் எதாவது டெலீட்டே இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஸோ போக போக நான் கற்றுக்குறேன் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் ஸோ இப்போ அவினாசிலிங்க காலேஜிக்கிட்டலாம் வந்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்ட நான் வந்துட்டேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பகலில் வரும்போது என் வண்டி தெரியாத மாதிரி தான் காட்டியிருப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் வண்டி நல்லாவே தெரியும் ஸோ நான் ஓட்டுறது எல்லாமே வந்து இப்போ நல்லாவே தெரியும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் வந்து கொஞ்சம் இருட்டாக தெரியுமே தவிர மற்றபடி அந்த பில்டிங்கில் இருக்கிற வரையும் பார்த்தீங்களா ஸோ நல்லாவே தெரியும் அந்த குவாலிட்டி ஸோ எல்லா ஆக்ஷன் கேம்லேயும் சரி இந்த குவாலிட்டி தான் இருக்கும் ராத்திரி ஸோ எந்த இதில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் யூடியூப்லேயும் பார்த்துட்டேன் அண்டு எங்கள் அக்கா வீட்டு அதாவது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் போய் எல்லாமே வந்து
எல்லாம் முடிச்சுட்டு ஸோ கிளம்பியாச்சு. கிளம்பி எல்லாம் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து பண்ணேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் மோட்டோ விலாக் 2 தான். ஸோ நைட் டைம் எப்படி தெரியுதுங்கிறக்கு அதை கிளாரிட்டி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதுக்காக தான் வந்து இன்னும் நான் ரெக்கார்டு பண்ணி போயிட்டே இருக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, வீட்டுக்கிட்ட போய் நான் கொஞ்சம் கண்ணி போடுறேன். அந்த டப்பிங்கு பண்ணாமல் ஒரு கிளிப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது நல்லா இருக்கா இல்லை டப்பிங் பண்ணால் தான் நல்லா இருக்காங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் வந்து இப்போ ரீசண்டாக யாருமே சரியாக கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா, அது ஏன்னே தெரிய மாட்டேது. சரி தெரிஞ்சவன் இருந்தாலும் சரி, எல்லாருமே வாட்ஸ்அப்லேயே வந்து பண்ணுறீங்களே தவிர மற்றபடி நீங்கள் என்ன சொல்கிறது யூடியூப்பில் பண்ணால் தான் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்து ஏதாவது பண்ணுங்க, அதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பர்சனலாக சொல்கிறத விட நீங்கள் மொத்தமாக சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அதில் சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒன்று இருந்தால் நான் திருத்திக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் தான், ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ட்ரையல் மோட்டோ விலாக் தான். அண்டு நெக்ஸ்ட்டு மோட்டோ விலாகை பற்றி நான் ஒரு நிறைய பிளான் போட்டு வச்சாச்சு. அதாவது கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை நான் டப்பிங் விட்டுருங்க, கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஓகே காய்ஸ், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிகிற நிலமை வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கிட்ட நான் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே சொல்கிறத நான் சொல்லிடுறேன், அண்ட் அந்த கிளிப்பு வந்து அடுத்து வரப்போகுது. ஸோ அதை பார்த்துட்டு முடிச்சுங்க, பார்த்துட்டு முடிச்சுருங்க வீடியோவை. ஸோ இதோட முடியல. அண்ட் அதாவது அந்த கிளிப்பு சொல்லியிருப்போம் தெரியுமா, பெட்ரோல் பங்க் காலையிலேயே போகணுன்னு சொல்லிட்டு, அந்த கிளிப்பை வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ அதை எப்படியாவது பார்த்து பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறது, புதுசாக யாராக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டிங்கி டிங்கின் அடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் என்ன சொல்கிறது, கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். அண்ட் பழைய வீடியோஸ் எதாவது பார்த்துட்டு வந்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதையே பண்ணிடுங்க. ஸோ நிறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90 வீடியோ, அதாவது 90 வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே வந்து 360 விலாகரில் பார்த்திங்கன்னா ஒரு 50 வீடியோ கிட்டத்தட்ட தாண்டியாச்சு. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்டு அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சேர்த்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து இந்த விலாக் முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 360 விலாகர். ஸோ பேசுகிறது கேட்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வரைக்கும் தான் போகிறேன். ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகலான்னு ஒரு பிளான் போன வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்கள் அக்கா வீட்டு வரைக்கும் போகிறோம் இப்போதைக்கு. ஸோ வெளியே போகல, இப்போதைக்கு அவங்க வீட்டு வரைக்கும் தான் போகிறோம். ஸோ அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு போய். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் எங்கள் அம்மா வண்டியில் காற்று இல்லை, அது இல்லாமல் பெட்ரோல் இல்லை, முன்னே படம் அடிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன், இல்லை இல்லை அப்படியே வாங்க எதாவது பேசிகிட்டே போவோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நூறு ரூபாய்க்கு இந்த வாய்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த மோட்டோ விலாக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி மைக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்கிறது, அப்போனா தான் மைக் வந்தால் தான் வந்து என்னால் வீடியோ கரெக்டாக பண்ண முடியும். இதில் நார்மலாக கேட்டால் இப்போதைக்கு பரவாயில்ல, அண்ட் ஃப்யூச்சரில் மைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், நான் உங்களை வீட்டுக்கு போய் ஸ்ட்ரைட்டாக கன்டினியூ பண்ணுவான். இப்போதைக்கு இருங்க, கொஞ்சம் ஓவர் டேக் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு போய் கன்டினியூ பண்ணுவேன்.